புரிதல் மிக மிக கடினம், புரிய வைக்கிறது மிக மிக அதை விட கடினம். அப்படி இருக்கச்ச எனக்கு தெரிய வேண்டியது ஒரு மூன்று கேள்விகள். ஆன்மீகத்துக்கு பெரும் மகிழ்ச்சி என்றால் ஏன் குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்கள் மட்டுமே ஈர்க்கப்படுகிறார்கள்? முதல் கேள்வி, Why the selected one? Why the person has been selected? Another question is, you said that ஃபீவர் வந்தால் தான் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஆன்மீக தேடுதலுக்கு ஒரு கஷ்டம் தேவைதானா? கஷ்டப்பட்டவர்களுக்குத்தான் ஆன்மீகம் கிடைத்ததாக சில குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரெண்டாவது மூணாவதாக ஜனக மகாராஜா அந்த கேள்வி கேட்டார் தெரியுங்களா, அது வந்து கொஞ்சம் உங்க வாய் வழியாக கொஞ்சம் புரிய வச்சிங்களா, கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது நம்முடைய உணர்வு நிலைங்கிறது வந்து அது இருக்கிற தெரியாமல் இருக்கிறது தான் அதனுடைய இயல்பு. இப்போ நமக்கு வந்து கஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபடணுங்கிற கூடிய நிலைக்கு நம்ம போகிறோங்கிற காரணமே என்னங்கும்போது யாராவது வந்து இன்பத்திலேருந்து நான் விடுபடணும்னு சொல்லி யாரும் முயற்சி பண்ண மாட்டார். துன்பத்திலேருந்து தான் விடுபடணும்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. அந்த துன்பங்கிறது வந்து நம்ம எதையோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணுங்கிறது வந்து அந்த அதாவது என்னன்னு சொல்லிங்கன்னா இன்பத்தில் வந்து நம்ம விடுபடணுங்கிற முயற்சி இல்லை, துன்பத்தில் விடுபடணுங்கிற முயற்சி இருக்குது. அந்த ரெண்டுக்கும் இடையில தான் வந்து என்ன சொன்னால் நம்ம இருக்க வேண்டிய இடம் இருக்குது. அப்போ இந்த இருக்க வேண்டிய இடம்னு சொல்லி சொன்னால் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டு தான் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டாக இருக்குது. கான்சியஸ் ஸ்டேட்டுங்கிறது வந்து எப்போ நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இன்பம் இருக்கும்போது நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கிறோம். நம்மளை மறந்துடுறோம். நமக்கு எந்த முயற்சியுமே இல்லை, நம்ம இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிறோம். ஆனால் துன்பத்தை நம்மளால் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியலை. நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்க முடியாது. அப்போ நம்மளை வந்து நம்ம இருக்கிறது தெரியாமல் இருக்கணுங்கக்கூடிய ஒரு இடத்துக்கு துன்பம் நம்மளை இட்டு செல்லுது. ஏன்னா நம்ம இன்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வந்து அது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்காது. உண்மையில் நேச்சுரலாகவே அங்கே இருக்கிறான், இன்பத்தில் இருக்கிறவங்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு பிரச்சனையே வரும்பொழுதே துன்பம் வரும்பொழுது தான் அதுலேருந்து விடுபடணுங்கிற நினைப்பாரு. அப்போ அந்த ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகணுங்கிற நினைப்பாரு. அப்போ அந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போகணுங்கக்கூடிய நினைப்பை ஏற்படுத்துறது வந்து துன்பம்தான் காரணமாக இருக்கு. ஆனால் இது எல்லாருக்குமே வந்து துன்பங்கிறது சிலவங்களுக்கு தான் இருக்குதான்னு சொல்லி பார்த்தா துன்பம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால வந்து செலக்டடாக ஒருத்தருக்கு தான்ட்டு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே துன்பம் இருக்கிறவங்களாம் செலக்டடு தான். ஆனால் கொஞ்சம் நமக்கு அக்கறை இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் அதை விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இதை வந்து நம்ம வந்து யாரோ ஒருத்தர் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, நம்ம விதியில் நமக்கு ஒரு அக்கறை வருது, எல்லாருக்கும் இந்த அக்கறை வரல, நமக்கு மட்டும்தான் வருதுன்னு சொல்லி அதை நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு அக்கறை வந்திருக்கு, அதோட நம்ம நிப்பாட்டிக்கலாம். நமக்கு அக்கறை வந்துன்னு சொன்னால் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிடலாம். ஜனகரனை பற்றி ஐயா கேட்டாங்க. ஜனகருக்கு வந்து அவர் எப்படி சொன்னாருங்கிறது அதில் டீட்டெயில்ஸ் அதில் வரல. ஆனால் இருந்தாலும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால் அவர் ஒரு காலை எடுத்து அடுத்த காலில் ஒரு குதிரையில் ஒரு பக்கத்தில் காலை வச்சு அடுத்த பக்கத்தில் காலை எடுத்து போடுறதுக்குள்ளே ஞானம் கிடச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னன்னு சொல்லி சொன்னால் மொத்தத்தில் அவர் வந்து அந்த குருநாதரை ரிலை பண்ணணுங்கக்கூடிய ஒரு அம்சத்தை அதில் வருது. அதில் நான் சொல்கிறத கேட்டு நீ நடக்கணும்ங்கிறம்போது இவனுக்குன்னு சொல்லி ஒரு தனி இயக்கத்தை நிப்பாட்டிடுறாங்க. அந்த மாதிரி அம்சம்தான் அதில் வருது. நமக்குன்னு சொல்லி ஒரு இயக்கம் இல்லாதபடி குரு என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு அப்படியே ஒருத்த காலை நிப்பாட்டி வச்சிடுற மாதிரி அந்த ஒரு காலை வச்சதோட நிப்பாட்டி விட்டுட்டு போயிடுற மாதிரி தான் அதில் ஏதோ கதை இருந்த மாதிரி நினைவு இருக்குது. மொத்தத்தில் என்னென்னு சொல்லி சொன்னால் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இழக்கணும். இப்படி அடையணும், இப்படி செய்யணுங்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த மனசுக்கு அங்கே வேலை இருந்துகிட்டே. அப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து குருவினுடைய ஒரு பொறுப்பில் விட்டாலும் சரி, அல்லது இறைவனுடைய ஒரு பொறுப்பில் விட்டாலும் சரி, அல்லது நாமளே எடுக்காமல் இருந்தாலும் சரி, உண்மையில் அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கக்கூடாது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி ஒரு அம்சம் இருக்கிற வரைக்கும் ஒரு பிகினிங் ஒரு எண்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிகினிங் அண்ட் எண்டு இருக்கிற வரைக்கும் அந்த எண்ட்லெஸ்ஸில் எண்ட்லெஸ் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான்.
அதுதான் அதில் உள்ள நுட்பம்.